والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقل ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا قال النبي صلى الله عليه وسلم إن الهجرة تهدي بما كان قبله صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவியிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், இவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நல்லருள் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. இஸ்லாமிய புத்தாண்டின் முதல் ஜும்மாவிலே அவனுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்கும் நல்ல சிந்தனைகளை செவியேற்று அதன்படி செயல்படுவதற்கும் நாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சுவனத்திலும் நம்மை ஒன்று கூட செய்வானாக. இஸ்லாமிய புத்தாண்டின் சிந்தனைகள் குறித்து நாம் கடந்த வாரம் பகிர்ந்து வந்த தொடரிலே இந்த இஸ்லாமிய புத்தாண்டு, இந்த ஹிஜ்ரத்தினுடைய பயணம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடங்களையும், ஒவ்வொரு ஆண்டும் அதனுடைய புது புது படிப்பினைகளையும் விரிந்து வியாபித்துக் கொண்டே இருக்கின்றன. ஹிஜ்ரத், நாம் பயணம் செய்வதற்கு காலண்டரை தேடி தேதியை குறிப்பிப்போம். ஆனால் ஒரு பயணமே காலண்டரை நமக்கு தந்திருக்கின்றது என்றால், ஹிஜ்ரத் பயணம் இஸ்லாமிய ஆளுமையின் அஸ்திவாரமாக இருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையல்ல. நல்லம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்த வாரத்தினுடைய தொடராக நாம் ஞாபகமூட்டியவனாக நான் தொடர்கின்றேன். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடம் அமானித பொருட்களை எல்லாம் ஒப்படைத்து விட்டு, யார் யாருக்கு யாரிடம் கொடுக்க வேண்டும் என்பதை சொல்லிவிட்டு, கொலைவெறி தாக்குதலுடன் வீட்டை சுற்றி முற்றுகையிட்ட அந்த பகைவர்களுக்கு மத்தியில், வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தன் வமின் ஹல்ஃபிஹிம் சத்தன் ஃபஹஷைனாஹும் ஃபஹும் லா யுபஸிரூன் என்ற யாசீனினுடைய திருவசனத்தை ஓதி, மண்ணை அள்ளி அவர்களின் மீது வீசி எறிந்துவிட்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்து செல்கின்றார்கள். ஏற்கனவே அதற்கு முன்பகலில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சந்தித்து, இன்று இரவு நாம் ஹிஜ்ரத் பயணம் செய்ய வேண்டியது இருக்கும் என்ற முன்னறிவிப்பை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவரிடம் சொன்ன பொழுது, யா ரசூலல்லாஹ், உங்களுடன் நானும் வருகின்றேனா என்று கேட்டுவிட்டு ஆனந்தத்தால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தேம்பி தேம்பி அழுகின்றார்கள். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், ஆனந்தத்தில் அழுகை வரும் என்று அன்றுதான் எனக்கு தெரியும் என்று. ஏன் அந்த அழுகை? இது ஒரு உல்லாச பயணம் அல்ல, உயிருக்கு ஆபத்தான அந்த பயணத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணை இமை காப்பது போல் காற்று மதீனாவிற்கு கொண்டு அந்த ஜோதியை கொண்டு சேர்க்கக்கூடிய பாரிய பொறுப்பை அல்லாஹ் தமக்கு வழங்கியிருக்கின்றான் என்ற ஆனந்தத்தால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் அழுத வரலாறை பார்க்கின்றோம். நள்ளிரவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கஅபாவின் உள்ளே சென்று தொழுவதற்காக உஸ்மான் இப்னு தல்ஹா அவர்களிடம் சாவியை கேட்டபோது அவர் சாவியை கொடுக்க மறுத்து விட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதுவிட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை தேடி செல்கின்றார்கள்.
ஒவ்வொரு சம்பவத்தையும் கடக்கும் பொழுது அதில் உள்ள படிப்பனையை தெரிய வேண்டும். ஒரு பயணம் செல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதுவிட்டு செல்கின்றார்கள். எனவே பயணத்திற்கு முன்பு நாம் தொழுதுவிட்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு படிப்பனையை நாம் இங்கு கற்றுக்கொள்ள வேண்டும். நள்ளிரவிலே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் வீட்டு கதவை தட்ட முற்படும் பொழுது கதவு திறந்து இருக்கின்றது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு வாசலிலே நிற்கின்றார்கள். யா அபூபக்கர், இந்த நள்ளிரவிலே கதவை திறந்து வைத்திருக்கின்றீர்கள் என்று சொன்ன பொழுது, யா ரசூலல்லாஹ், இன்று இரவு நாம் இருவரும் சேர்ந்து ஹிஜ்ரத் புறப்பட வேண்டும் என்று சொன்னதின் காரணமாக நீங்கள் எந்த நேரம் வருவீர்கள் என்று தெரியாமல் அல்லாஹ்வின் ரசூலை காத்திருக்க வைக்கக்கூடிய ஒரு துர்பாக்கிய நிலைக்கு நான் ஆளாகக்கூடாது என்பதற்காக இரவு முழுவதும் நான் இந்த கதவின் ஓரமாகவே நின்று கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னால், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த உலகத்தினுடைய நபிமார்களுக்கு அடுத்து மற்றவருடைய ஈமான்களை எல்லாம் ஒரு தட்டிலும் மற்ற முஸ்லிம்களுடைய ஈமானை ஒரு தட்டிலும் வைத்தாலும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுடைய ஈமான் உயர்வுகின்றது என்றால் அவர்கள் செய்த அமல் அல்ல. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு பெருமானாரின் மீது கொண்ட பேர் அன்பும் கண்ணியமும் தான் அவருடைய ஈமானை உயர்த்தியது என்ற படிப்பனையை நாம் இங்கு பிறப்புகின்றோம். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இரண்டு ஒட்டகத்தை தயார் நிலையில் வைத்திருக்கின்றார்கள். ஒரு ஒட்டகத்தை பெருமானாரிடம் கொடுத்து விட்டு புறப்படுவதற்கு ஆயத்தமான பொழுது அந்த ஒட்டகத்தினுடைய கிரயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்தீக் அவர்களுக்கு கொடுக்கின்றார்கள். அபூபக்கர் சித்தீக் அவர்கள் பதிரியவர்களாக, யா ரசூலல்லாஹ், இந்த ஒட்டகம் தங்களுக்கே அர்ப்பணம், இதற்கு கிரயம் வேண்டாம் என்று சொன்ன பொழுது பெருமானார் சொன்ன பதில் தான் நம்மை சிந்திக்க வைக்கின்றார். இந்த ஹிஜ்ரத்தினுடைய முழு நன்மையையும் அடைவதற்கு நான் தேவையுள்ளவனாக இருக்கின்றேன். ஒரு நபி என்ற ஆணவம் இல்லை, மறுலோக மறு உலகத்தில் ஷஃபா செய்யக்கூடிய தகமையும் தலைமையும் மிக்க எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மையின் பக்கம் தேட்டம் உள்ளவர்களாக, வஸாபிகூ இலல் ஹைராத், நன்மையின் பக்கம் விரைந்து செல்லுங்கள். அன்னை ஆயிஷா சித்திகா அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, பெருமானாரின் குணம் எப்படி, கான ஹுல்குஹுல் குர்ஆன், அவருடைய குணம் குர்ஆனாக இருந்தது. குர்ஆனுடைய வரிக்கு வரி வாழ்ந்து காட்டியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஹிஜ்ரத்தினுடைய நன்மை முழுவதுமாக எனக்கு கிடைக்க வேண்டும், எனவே அந்த ஒட்டகத்தினுடைய கிரயத்தை நான் தந்து விடுகின்றேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்தை பெற்றுக்கொண்டு பயணத்திற்கான வரைபடம் தீட்டப்படுகின்றது. தூர நோக்கத்துடனும் தொலை நோக்கத்துடனும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பயணத்தை எப்படி அமைக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டுகின்றார்கள். நாம் சிந்திக்க வேண்டும், அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைப்பதும் அல்லாஹ்வின் மீது பிரார்த்தனை வைப்பதும் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த உலக காரணத்திற்காக முன்னெச்சரிக்கையுடனும் முன்னேற்பாடனும் ஒரு மூமின் நடக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹிஜ்ரத் பயணம் நமக்கு பாடம் படித்து தருகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன் அப்துல் ரஹ்மான் மக்காவில் இருந்து உளவறிந்து சௌர் குகையில் வந்து சொல்ல வேண்டும் என்று திட்டம். ஆமிர் இப்னு புஹைரா ஆடுகளை ஓட்டி வந்து மனித கால் தடங்களை அழிக்க வேண்டும். அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் உணவு கொண்டு சௌர் குகைக்கு கொண்டு செல்ல வேண்டும். இதெல்லாம் தவக்கலுக்கு அப்பாற்பட்டதல்ல, அல்லாஹ்வின் மீது தவக்கலும் வைக்க வேண்டும், முன்னேற்பாடுடனும் செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு செல்லும் போது புராக் என்ற வாகனத்தை, இந்த உலகத்தில் மேயாத புராக் வாகனத்தையும் கட்டி வைத்தார்கள் என்பது நமக்கு கட்டியம் கூறுகின்றது. முன்னேற்பாடனுடன் முன்னெச்சரிக்கையுடனும் நடக்க வேண்டும் என்பதுதான். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சௌர் குகையிலே மதீனாக்கு எதிர்ப்புறமாக யமன் நோக்கி பயணம் செல்கின்றார்கள். மாற்றுப்பாதையில் வழிகாட்டுவதற்காக சௌரில் இருந்து புறப்படுவதற்கு அப்துல்லாஹி பின் உரைக்கத் என்ற மாற்று மத நண்பர் நம்பிக்கையாளர் ஒருவரை ஏற்படுத்துகின்றார்கள். ஆக மாற்று மத நண்பர்கள் நம்பிக்கைக்குரியவர்களுடன் நாம் நட்பு வைத்துக் கொள்ளலாம் என்ற படிப்பினையும் இந்த சரித்திரத்தில் நமக்கு புரிகின்றது. 100 ஒட்டகத்தை பரிசாக கொடுத்த அறிவித்த அபூஜஹலுக்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அப்துல்லா இப்னு உரைக்கத்துக்கு 100 ஒட்டகம் கொடுக்க போவதில்லை,
ஆனாலும் அதையும் மீறிய சிநேகம், அதையும் மீறிய நம்பிக்கை, அந்த மாதிரி இருந்தால் மாற்று மதத்தோடனும் நாம் நட்பு பாராட்டலாம் என்ற படிப்பினையை இந்த சரித்திரம் நமக்கு காட்டுகின்றது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்தில் எந்த நேரத்திலும் முந்தாத அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் சவுர் கொகையிலே முந்தி செல்கின்றார்கள். பெருமானாருக்கு அதில் இருக்கக்கூடிய அசூசைகளும் நச்சரவங்களுனாலும் ஆபத்து ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக முந்தி சென்று சவுர் கொகையிலே இருக்கக்கூடிய அசுத்தங்களை அப்புறப்படுத்தி விட்டு அதில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை எல்லாம் தன்னுடைய துண்டை கிழித்து அதையெல்லாம் அடைத்து விட்டு பெருமானாரை உள்ளே வரவேற்கின்றார்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே சென்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய மடியிலே சிறிது நேரம் துயில் கொள்கின்றார்கள். ஏற்கனவே அடைக்கப்படாத இருந்த ஒரு துவாரத்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய கால் பெருவிரலால் அடைத்திருந்தார். அந்த துவாரத்தில் இருந்துதான் ஒரு நாகப்பாம்பு அவர்களை மீண்டும் மீண்டும் தீண்டுகின்றது. ஒரு எறும்பு கடித்தாலே அனிச்சை செயலாக நம்முடைய உடல் துள்ளும், ஆனால் எம்பெருமானாரின் துயில் கலைந்து விடக்கூடாது என்பதற்காக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய நிலை குலையாத அந்த ஈமானின் உறுதி அசையாமல் வைத்திருந்தார்கள். தன்னுடைய உடலில் எந்த மாற்றமும் ஏற்பட்டு விடக்கூடாது, எம்பெருமானாரின் துயில் கலைந்து விடக்கூடாது என்பதற்காக. ஆனாலும் வலியின் காரணமாக கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டியது. அந்த கண்ணீர் துளி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கன்னத்தில் விழுந்த பொழுது மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விழித்து விவரம் கேட்டு தன்னுடைய முபாரக்கான உமிழ் நீரை நாகம் தீண்டி அந்த இடத்தில் வைத்தவுடன் ஏறிய வேகத்தை விடவும் வீரியமாக விஷம் இறங்கியதை பார்க்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமிழ் நீர் நடத்திய அற்புதங்களை தனி தலைப்பில் பேசக்கூடிய அளவிற்கு விசாலமான தலைப்புக்குரியது. எங்கு தேடியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணவில்லை என்பதாக அபூஜஹல் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவருடைய வீட்டிற்கு செல்கின்றான். அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடம் விசாரிக்கின்றான், உன் தந்தை எங்கே, முஹம்மது எங்கே? மனித மலை போல் இருக்கக்கூடிய அபூஜஹலின் உருட்டலுக்கும் மிரட்டலுக்கும் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பதில் சொல்லவில்லை, நிலை குலையாமல் உறுதியுடன் இருந்தார்கள். அரபியர்கள் பெண்களை அடிக்க மாட்டார்கள், பெண்களை தாக்க மாட்டார்கள். அதையும் மீறி அபூஜஹல் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அடித்த அடியில் அவருடைய காதணி கலன்று விழுந்தது. தன்னை அடிப்பான், சித்தரைவதை செய்வான் என்றும் தெரிந்திருந்தும் அந்த அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரகசியம் காத்தார்கள். ஒரு முஸ்லிம் ரகசியம் காக்க வேண்டும் என்ற படிப்பினை அதில் இருக்கின்றது. அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் உணவை எடுத்துக்கொண்டு செல்வதற்கு, உணவை கட்டுவதற்கு கயிறில்லை என்பதனால் அவர்கள் இடுப்பு பட்டை வாரில் இருந்து அதை இரண்டாக கிழித்து ஒன்றை தன் இடுப்பிலும் ஒன்றை உணவுக்காகவும் கட்டிக்கொண்டு சென்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடுப்பு பட்டைக்கு நிதாக்கைன் என்று பெயர். அதை பார்த்து பெருமானார் செல்ல பெயராக தாத்துன் நிதாக்கைன் என்ற சிறப்பு பெயரை வழங்கினார்கள். அன்றிலிருந்து தன்னுடைய பெற்றோர்கள் வைத்த பெயரை விடவும் தாத்தின் நிதாக்கையின் இரண்டு பட்டைவார் உடையவர் என்ற பெருமானாரின் செல்ல பெயரை தன்னுடைய பெரும் புகழ்பட்டமாக அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய பெயருக்கு முன்னால் அதை சூட்டிக் கொள்வார்கள். இப்படியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சவுர் குகையிலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகத்தை தவிர மூன்று நாள் வேறு எந்த உலகமும் கிடையாது. உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் சஹாபிகள் பேசிக் கொள்வார்கள், அபூபக்கர் சிறந்தவரா உமர் சிறந்தவரா என்று பேசிக் கொண்டிருப்பதை கேள்விப்பட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வார்கள், நீங்கள் என்ன பேசுகின்றீர்கள், உமரும் உமருடைய குடும்பமும் செய்த அனைத்து நன்மையையும் நான் அபூபக்கருக்கு கொடுத்து விடுகின்றேன். சவுர் குகையில் இருந்த அந்த ஒரே ஒரு இரவனுடைய நன்மையை மட்டும் அவர் எனக்கு தர சொல்லட்டும். அப்ப அதனுடைய தகுதியையும் அதனுடைய நன்மையையும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விளங்கி இருக்கின்றார்கள். எங்கு தேடியும் கிடைக்கவில்லை,
நாலா பக்கமும் மக்கள் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். 100 ஒட்டகைக்காக அபூஜகல் சொந்த பகைக்காக தேடிக்கொண்டிருக்கின்றான். ஹக்கீம் என்ற தடவியல் நிபுணரை அவன் அழைத்துக் கொண்டு வருகின்றான். எப்படிப்பட்ட சூழலிலும் அவன் கால் தடங்களை வைத்து அவன் அடையாளம் கண்டுபிடிப்பான். சரியாக கண்டுபிடித்தான். சவுர் குகையின் வாசலில் கொண்டு வந்து நிப்பாட்டினான். அபூபக்கர் சித்தீக் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானாரிடம், யா ரசூலல்லாஹ், அவர்கள் குனிந்து பார்த்தால் நம்மை பார்த்து விடுவார்கள் என்று ரகசியமாக சொல்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் இந்த பக்கமாக வந்தால் நாம் இந்த பக்கமாக செல்வோம் என்று குகையின் மறுபுறத்தை காட்டுகின்றார்கள். அடைக்கப்பட்ட அந்த குகையின் அந்த புறம் கடலாகவும் கடலிலே ஒரு கப்பல் புறப்படுவதற்கு தயாராகவும் இருக்கின்றன. விதாயா நிகாயா என்ற கிதாபிலே இந்த செய்தி இடம்பெறுகின்றது. சந்திரனை பிறந்த பெருமானாருக்கு கடலை கொண்டு வருவது ஒன்றும் அதிசயம் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் அவர்களை பார்த்து கூறினார்கள், லா தஹ்சன் இன்னல்லாஹு மஅனா, கவலைப்பட வேண்டாம், அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயப்பட வேண்டாம் என்று சொல்லவில்லை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பயப்படவில்லை. குர்ஆனுடைய வார்த்தை இதுகுமா ஃபில் காலி சாஹிபிஹி லா தஹ்சன் இன்னல்லாஹு மஅனா, கவலை பெருமானாருக்கு ஏதாவது வந்து விடுமோ என்ற கவலை, தன் உயிர் போனாலும் பெருமானாரை காப்பாற்ற வேண்டும் என்ற கவலை, அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றான். ஒரு முஃமினுக்கு கவலை ஏற்படும் பொழுதெல்லாம் இந்த தாரக மந்திரம் ஒரு முஃமினுக்கு வர வேண்டும், அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றான். இது ஹிஜ்ரத் தரக்கூடிய மறுபாடமாக இருக்கின்றது. ஆக அந்த தடவியல் நிபுணர் அங்கு வந்து, இதுவரைக்கும் நான் முகம்மதுனுடைய தடயத்தை நான் பார்க்கின்றேன், அல்லாஹு ஜல்ல ஷானோ தலா அதற்கு முன்பே பல ஏற்பாடுகளை அங்கு செய்தான். ஒரு மரத்தை முளைய வைத்தான். அந்த மரத்திலே புறாக்கள் முட்டையிட்டுக் கொண்டிருந்தன. சிலந்தி பூக்கள், சிலந்தி பூச்சி குகையின் வாசலை அடைத்து கூடு கட்டியிருந்தன. அபூஜஹல் யோசித்தான், மனித நடமாட்டம் உள்ள இடத்தில் இந்த புறா முட்டையிடாது. குகைக்குள் மனிதர்கள் சென்றிருப்பார்களே ஆனால் குகையின் சிலந்தியினுடைய வலை பீய்ந்திருக்கும், கிழிந்திருக்கும். எனவே இங்கு இருப்பதற்கு நியாயம் இல்லை என்று சொன்ன பொழுது அந்த தடவியல் நிபுணர் சொன்னான், என்னுடைய அனுபவத்தின் மீது ஆணையாக சொல்கின்றேன், இதுவரைக்கும் தான் முகமதினுடைய தடயம் இருக்கின்றது. ஒன்று, நீ முகமதா இருக்க வேண்டும் அல்லது நான் முகமதா இருக்க வேண்டும் என்ற சரித்திர பதிவை பார்க்கின்றோம். இன்னொரு விஷயம் தெரிகின்றது, மனித அறிவை கொண்டு அல்லாஹ்வையும் ரசூலையும் அடைய முடியாது. அபூஜஹல் தன்னுடைய அறிவை கொண்டுதான் ஆராய்ச்சி பண்ணினான், ரசூலை அடைய முடியவில்லை. அல்லாஹ் அதிலிருந்து காப்பாற்றினான், அவர்கள் திரும்பி சென்று விட்டார்கள். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சவுர் குகையில் இருந்து 3 நாளுக்கு பின்பு மீண்டும் மதீனா நோக்கி அப்துல்லா இபின் உரைக்கத் என்ற பாலைவன புது வழி தடங்களை அறிந்த அந்த வழிகாட்டியின் மூலமாக செல்ல இருக்கும் பொழுது, அனிச்சை செயலாக மதீனாவை நோக்கி செல்லாமல் மக்காவை நோக்கி செல்கின்றார்கள். மக்காவின் மீது அவ்வளவு உபாசம். அபூபக்கர் சித்தீக் அவர்கள், யா ரசூலல்லாஹ், நாம் செல்ல வேண்டிய பகுதி இது. பெருமானார் காபாவை பார்த்து பேசினார்கள், யா காபத்துல்லாஹ், உன்னை பிரிவதற்கு எனக்கு மனமில்லை, இந்த மக்கள் என்னை விரட்டாவிட்டால் நான் உன்னை பிரிந்திருக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தார்கள், யா அல்லாஹ், எனக்கு பிரியமான இடத்திலிருந்து இவர்கள் என்னை வெளியாக்கி விட்டார்கள், உனக்கு பிரியமான இடத்தில் என்னை அமரச் செய்வாயா. இந்த பிரார்த்தனை சிந்தனைக்குரியது. திருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவை கடுகு போல் தெரியக்கூடிய அளவிற்கு திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே செல்கின்றார்கள். தான் பிறந்த ஊர், வளர்ந்த ஊர், அல்லாஹ்வின் ஆலயம் இருக்கக்கூடிய அந்த காபத்துல்லாவை பிரிய மனமில்லாமல் செல்லும் பொழுதுதான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருவசனத்தை இறக்கினான், இன்னல்லதி ஃபரல அலைகல் குர்ஆன லரதுக இலா மஆ, குர்ஆனை அருளிய ரப்பு மீண்டும் உங்களை அந்த இடத்தில் சேர்ப்பான். அல்லாஹ் வாக்குறுதி மாறவில்லை. ஃபத்ஹு மக்காவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தம் இல்லாமல் தலைவராகவே ஜெயித்து காட்டினார்கள்.
இப்பொழுதுதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்யும்படி அல்லாஹ் சொன்னான், ரப்பி அத்ஹல்னி முத்ஹல சித்கிம் வ அக்ரிஜ்னி முக்ரஜ சித்கிம் வஜ்அல்லி மின் லதுன்க சுல்தானன் நசீரா. உண்மை உண்மையாய் நுழையக்கூடிய விதமாக என்னை நுழையவை, உண்மையான வெளியாக்குதல் இந்த மக்கா மதிய மக்காவிலிருந்து என்னை வெளியாக்கிவை, உன் புறத்திலிருந்து எனக்கு ஒரு ஆளும் பவரக்கூடிய ஒரு பவரை ஒரு அதிகாரத்தை எனக்கு தா. இந்த பிரார்த்தனை நாம் சிந்திக்க வேண்டும். ஆள் பலங்களும் ஆயுத பலங்களும் அல்ல, அரசியல் பலமும் ஒரு முஸ்லிமுக்கு வேண்டும் என்ற அறுத்தம் பொதிந்த இந்த பிரார்த்தனை. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை விரும்பவில்லை, ஆனால் சஹாபிகள் படக்கூடிய அல்லல்களையும் துன்பங்களையும் பார்த்து இவளுக்கு ஒரு சரியான அமைப்பை ஏற்படுத்தி விட வேண்டும் என்ற அல்லாஹ் கூறுகின்றான். எனக்கு ஆட்சியும் அதிகாரத்தையும் கேள் என்று நபியே நீங்கள் கூறுவீராக என்று அல்லாஹ் கேட்டுச் சொல்கின்றான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணை இமை காப்பது போல் வலது பக்கம் சிறிது நேரம் அபூபக்கர் சித்திக் ஓடுவார்கள், இடது பக்கம் முன்பக்கம் பின்பக்கமாக சுத்தி சுத்தி ஒற்றை ராணுவமாய் அபூபக்கர் சித்திக் அவர்கள் பெருமானாரை அரண் காப்பது போல காத்துக்கொண்டு செல்வார்கள். ஏன் இப்படி சுத்துகின்றீர்கள் யார் ரசூலல்லாஹ்? முன்பக்கமாக துன்பங்கள் வரும் என்று நான் பயந்த நேரத்தில் நான் முன்பக்கமாக செல்கின்றேன். இப்படி ஒவ்வொரு திசையிலும் உங்களுக்கு ஆபத்து வந்தால் அந்த ஆபத்து என்னைத்தான் முதலில் தாக்க வேண்டும் என்பதற்காக நான் சுற்றி சுற்றி வருகின்றேன் என்பார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் சென்று கொண்டிருக்கின்றார்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுவின் பின்னால் வருகின்றார்கள். இடையில் ஒரு வணிக கூட்டம் வருகின்றது. அவர்கள் கேட்கின்றார்கள், முன்னால் செல்வது யார் என்று கேட்கின்றார்கள். அபூபக்கர் சித்திக் அவர்கள் சொன்னார்கள், அவர் எனக்கு வழிகாட்டி. இடைவில் வரக்கூடியவர்களுக்கு முகமது சல்லா செல்லம் அவர்கள் தப்பிச்சு ஹிஜரத்துக்கு போறதோ ஒன்னும் தெரியாது. அவர்கள் வியாபாரத்துக்கு சிரியாவுக்கு போயிட்டு வர்றாங்க. பாலைவனத்தில் இப்படி ஒரு வழிகாட்டியை கூட்டு போவது அழைத்து செல்வது இயற்கை. அந்த அர்த்தத்தில் அவர்கள் விளங்கிக் கொண்டு சென்றார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னது இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் எனக்கு வழிகாட்டி என்ற அர்த்தத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். இந்த கூட்டம் மக்காவிற்கு சென்று அங்கு உள்ள விஷயங்கள் எல்லாம் தெரிந்துவிட்டு இந்த மாதிரி அபூபக்கர் சித்திக் அவர்கள் இந்த இடத்தில் பார்த்தேன், அங்குதான் முகமதும் போய் கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி மக்காவில் பரவுகின்றது. அந்த இடத்தில் சுராக்கா இருக்கின்றார். எனவே சுராக்கா அந்த மக்களை திசை திருப்புகின்றார். இல்ல நீங்க பார்த்தது வேற ஒரு கூட்டம் அவங்களா இருக்காது, ஏனென்றால் சுராக்காவிற்கு 100 ஒட்டகத்தையும் தானே அடைந்து விட வேண்டும். மற்றவர்கள்லாம் சேர்ந்து போனோம்னா பங்கு வச்சு கொடுக்கிற மாதிரி வரும் என்று மற்றவர்களை திசை திருப்பிவிட்டு தனக்கு வேகமாக செல்லக்கூடிய ஒரு குதிரையை எடுத்துக்கொண்டு பெருமானார் செல்லக்கூடிய அந்த இடத்தை சுராக்கா சரியாக அடைய முயற்சி செய்து போய்கொண்டிருக்கின்றார். இதுக்கு மத்தியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு மல்தம் என்ற ஒரு பெண்மணியினுடைய குடிசையை அடைகின்றார்கள். தாகித்தவர்களாகவும் பசித்தவர்களாகவும் இருக்கின்றார்கள். உம்மு மல்தம் விருந்தோம்பலில் மிகச்சிறந்த ஒரு பெண்மணி. அங்கு சென்று உண்பதற்கும் குடிப்பதற்கும் ஏதாவது இருக்கின்றதா என்று கேட்டபொழுது அன்று பார்த்து அவங்களிடத்தில் ஒன்றும் இல்லை, ஆடுகளை எல்லாம் அவர் கணவர் மேய்ப்பதற்காக அழைத்து சென்று விட்டார், ஒரு ஆட்டுக்குட்டி மட்டும் இருக்கின்றது. எனவே உம்மு மல்தம் வந்தவர்களுக்கு இந்த குட்டி ஆட்டை அறுத்து சமைத்து கொடுக்கலாம் என்று எண்ணிய பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறுக்க வேண்டாம், அதிலிருந்து நான் பால் கறந்து கொள்ளட்டுமா என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒளி உயர்ந்திய முகம், அவர்கள் பேசக்கூடிய அழகு, இதையெல்லாம் மெய்மறந்து பார்த்த உம்மு மல்தம் அவர்கள் அதற்கு சம்மதிக்கின்றார்கள். பால் கறந்து எல்லாத்துக்கும் கொடுத்தார்கள். உம்மு மல்தமுக்கு இதில் யார் தலைவர் என்ற சந்தேகம், ஏனென்றால் அங்கு வேலை பார்ப்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களில் யார் தலைவர் என்று கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சையிதுல் கௌமி ஹாதிமுகா, ஒரு கூட்டத்தின் தலைவர், அந்த கூட்டத்திற்கு ஊழியம் செய்பவர். இந்த பொன்மொழி இந்த வரலாற்றிலே நாம் பெறக்கூடிய ஒரு படிப்பினை. தலைவர் என்றால் அரியாசனத்தில் அமர்ந்து கொண்டு உத்தரவிடுவதல்ல,
கூட்டத்திற்கு ஊழியம் செய்வதுதான் அந்த தலைவருக்கு அழகு என்ற பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த பொன்மொழி இந்த ஹிஜ்ரத்திலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினை. திருமதி ஷரீஃபிலே பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி உண்டான வர்ணனையில் இந்த உம்மு மல்தம் அவர்கள் வர்ணனை தான் பெரிய வர்ணனை. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி எப்படி இருப்பார்கள், ஒரு கண் எப்படி இருக்கும், காது எப்படி இருக்கும் என்ற அந்த ஷமாயிலை திருமதி என்று பெருமானின் அங்கு அடையாளங்களை மிக அழகாக வர்ணித்ததில் இந்த உம்மு மல்தம். உலகத்தில் எந்த சரித்திரத்திற்கும் இப்படி ஒரு தகைமை கிடையாது. ஒரு தலைவர் எந்தெந்த பெண்களை எல்லாம் சந்தித்தார்கள் என்ற வரலாற்று ஆவணம் கிடையாது. அது மாத்திரமல்ல, பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பால் கறந்த அந்த ஆடு அதற்கு பின்பு யாரிடம் போனது, அதற்கு பின்பு யாரிடம் போனது, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு காலம் வரைக்கும் பெருமானார் தொட்ட அந்த ஆட்டின் சரித்திரம் கூட இஸ்லாமிய வரலாற்றில் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்றால் இஸ்லாமிய சரித்திரம் பல படிப்பினைகளோடு நமக்கு ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாத்து தருகின்றான். சுராக்கா வந்துவிட்டார், கண்ணு கட்டிய தூரத்தில் பெருமானாரை பார்த்து விடுகின்றார், ஈட்டி எறிவதில் அவன் கை சிறந்தவன், எனவே எவ்வளவு தூரத்தில் சென்றால் ஈட்டியை எறியலாம் என்று வேகமாக வந்து கொண்டிருக்கும் பொழுது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு பெருமானாரிடம் சுராக்கா வந்துவிட்டார் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பயமும் திடுக்கமும் ஏற்படவில்லை. இதுதான் நபிமார்களுடைய ஈமான். எரியும் தூரத்தில் நெருங்கிய பொழுது பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூமிக்கு கட்டளையிட்டார்கள் சுராக்காவை பிடிக்குமாறு. குதிரையோடு சேர்த்து சுராக்காவை பூமி உள்வாங்கியது. சுராக்கா மாநபியிடமே உதவி கேட்கின்றார். பெருமானார் அவரை காப்பாற்றுகின்றார்கள். மீண்டும் முயற்சிக்கின்றான். மீண்டும் இது மாதிரி மூன்றாவது தடவை அவன் சத்தியம் செய்து சொல்கின்றான், இனிமே உங்களை கொல்வதற்கு நான் முயற்சி செய்ய மாட்டேன். அதே சமயம் உங்களுக்கு ஒரு செல்வாக்கு நிறைந்த எதிர்காலம் வந்தால் எனக்கு ஒரு அபயச்சீட்டு எழுதி தர வேண்டும் என்று பெருமானாரிடம் விண்ணப்பித்த பொழுது ஒரு தோல் துண்டில் அவருக்கு அபயச்சீட்டு எழுத்து கொடுக்கப்பட்டதோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 100 ஒட்டகத்திற்காக என்னை நீ கொலை செய்ய வந்தாய். ஒரு காலம் வரும், பாரசீக மன்னனின் பொற்கடாகங்கள் உனது இரு கரங்களுக்கும் போர்த்தப்படும் என்று சொன்ன பொழுது சுராக்கா மெய்மலர்ந்து போனான். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்பொழுது மக்காவும் சொந்தமாகவில்லை, மதீனாவையும் போய் சேர்ந்து அடையவில்லை, பாரசீகத்தினுடைய அரசருடைய பொற்காப்பு அணிவிக்கப்படும் என்று சொன்னான். சுராக்கா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஈமானுடைய ஜோதி உள்ளே நுழைந்து விட்டது. அப்போது அவன் வெளிப்படுத்தவில்லை. பிற்காலத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய காலத்தில் அவர் இஸ்லாத்திற்கு வந்து விட்டார், அவர் உடம்பு சௌகரியம் இல்லாமல் மரணித்து விடுவாரோ என்று மக்கள் பயந்திருக்கும் போது அவர் சொன்னார், நிச்சயமாக நான் மரணிக்க மாட்டேன், பாரசீகனுடைய மன்னருடைய பொற்காப்பு எனக்கு அணிவிக்க வரும் வரை என்னுடைய உயிர் போகாது என்று சொன்னார்கள். அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலத்தில் பாரசீகம் வெற்றி கொள்ளப்பட்டு பெருமானாரின் சோபன வார்த்தைக்காக அந்த பாரசீக மன்னரின் பொற்காப்புகள் அவருக்கு அணிவிக்கப்பட்டு மீண்டும் கலெக்டப்பட்டு அவர்களுக்கே கொடுக்கப்பட்ட வரலாற்றை நாம் பார்க்கின்றோம். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சுராக்காவிடம் கூறினார்கள், எதிரிகள் யாராவது வந்தால் அவர்களை திசை திருப்பிவிடு என்று கூறினார்கள். இங்கு நாம் சிந்திக்க வேண்டும், பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிக்கு பயந்தார்களா? வரலாற்று ஆசிரியர்கள் அழகான விளக்கத்தை தருகின்றார்கள். அகிலத்தின் அருள் கொடையான அண்ணலம் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாக்க எதிரிகள் வந்தால் அவர்கள் அல்லாஹ்வின் தண்டனைக்கும் நிந்தனைக்கும் சாபத்திற்கும் ஆளாக்கப்பட்டு அழிக்கப்படுவார்கள். அந்த எதிரிகள் கூட அல்லாஹ்வினுடைய தண்டனைக்கு ஆளாக்கப்படக்கூடாது என்பதற்காக அவர்களை திசை திருப்பி மாற்றுப்பாதையிலே செல்லும்படி பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக நாம் பார்க்கின்றோம். இன்னும் சரித்திரத்தினுடைய தொடர் நீண்டு கொண்டே இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்திலே நாம் அதை தொடரலாம். இன்ஷா அல்லாஹ் முக்கியமான ஒரு விஷயத்தை நினைவூட்டியவனாக நிறைவு செய்வேன். முஹர்ரம் மாதம் ஆஷுராவுடைய நோன்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுக்கு பின்பு மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக கருதி கடந்த வருடத்தினுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடியதாக இந்த நோன்பு இருக்கின்றது. யகூதிகள் அந்த 10வது நாளை நோன்பு பிடித்தார்கள்.
ஃபிரௌன் அழிக்கப்பட்டு பனி இஸ்ரவேல் காப்பாற்றப்பட்டதற்காக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெற்றி கொண்டதற்கு, அதற்கு நீங்கள் கொண்டாடுவதை விட நாங்கள் அதற்கு மிகவும் தகுந்தவர்கள் என்று. எனவே யகூதிகளுக்கு மாற்றமாக அதனோடு முன்னால் ஒன்றோ அல்லது பின்னால் ஒன்றோ அல்லது மூன்று நோன்போ சேர்த்து புடியுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் காட்டுகின்றார்கள். இந்த முஹர்ரம் 10வது நாள், அதனுடைய சிறப்புகள் தனி தலையங்கத்திற்கு உள்ளது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாவம் ஒப்புக்கொள்ளப்பட்ட நாள், முதல் முதலாக இந்த பூமியில் மழை பொழிந்த நாள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கப்பல் கரை சேர்ந்த நாள், யூனஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முழுங்கிய மீன் அவர்களை கரை சேர்த்த நாள், யூனஸ் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அரசரான நாள், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த நாளாகவும் இருக்கின்றது, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோய் நீங்கிய நாளாகவும் இருக்கின்றது. எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சில நாட்களை விடவும் சிறப்பாக வைத்திருக்கின்றான், சில இரவுகளை சில இரவுகளோடையும் சிறப்பாக வைத்திருக்கின்றான். இப்படியாக இந்த முஹர்ரம் 10லே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மிகுந்த நபிமார்களுடைய ஈடேற்றங்களுக்கு தேர்வு செய்த நாள் என்றால் அந்த நாள் மிகவும் சிறப்பான ஒரு நாளாக இருக்கின்றது. அல்லாஹ் கண்ணியப்படுத்ததை நாம் கண்ணியப்படுத்துவோமே ஆனால் நம்மை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகின்றான். யார் முஹர்ரம் 10லே குடும்பத்தார்களுக்கு தாராளமாக செலவு செய்கின்றார்களோ வருடம் முழுக்க அவர்களுக்கு அல்லாஹ் பரக்க செய்வான் என்பதை நினைவூட்டியவனாக நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.